கலவாணி படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையாகவும் ரகலையாகவும் இருந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் வந்து மதுரை பேஸ்டான படங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருந்த டைமில் தஞ்சாவூர் பெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த கலவாணி. இந்த படத்தோட டைட்டிலுக்கு வந்து 100% நியாயம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு விமலோட கேரக்டர் டிசைன். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க ஏதாச்சும் ஒரு புது கலவாணித்தனத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதில் நிறைய விஷயம் ஆஹா இது நம்ம கூட பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இந்த படத்தில் விமல் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த 9 கலவாணித்தனங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து 3 கேட்டகரியா, பிகினர் லெவல், மீடியம் லெவல், ப்ரோ லெவல்னு பிரித்து 3 கேட்டகரியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் எத்தனை ஐடியா வந்து உங்களுக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருந்து ஆரம்பிக்கலாம். காசு தரையா டிவியை உடைக்குவான்னு சொல்லி செங்கலை தூக்கிட்டு போய் கேட்குறது, இது வந்து ஒரு பிகினர் லெவல் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம், குழந்தைங்க கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸிலி எக்ஸிக்யூட்டபிள். ஒரு நாள் ஒரு நாளைக்கு டிவி உடையதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து ஒரு சீக்ரெட் நேம் வைக்கிறது. இது வந்து நம்மளே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம். இந்த படத்தில் வந்து ஓவியாவுக்கு வந்து அறிக்கை 112 அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வச்சிருப்பாரு. அதை வந்து எங்கெங்கே எழுதியெல்லாம் போட்டிருப்பாரு. அவங்க அப்பாட்டையே போயிட்டு எங்க இந்த அறிக்கை 112 சொல்லி ஒரு புது ரகம் வந்திருக்காமே, நெல் ரகம், அதை வந்து வாங்கி போடுங்க அப்படிலாம் சொல்லி இவங்களோட பேரையே வந்து சீக்ரெட் நேமே வந்து அவங்க அப்பாட்டையே சொல்ற அளவுக்கு சூப்பரா பண்ணிருப்பாரு. சோ இது வந்து ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. அறிக்கை 112 ஒரு நெல் வந்திருக்காமே. அடுத்த ஐடியா என்னன்னா இந்த படத்துல வந்து ஓவியாக்கு நடக்கிற மாதிரியே உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூத் பேஸ்ட் எடுத்து வாயில தேய்ச்சிக்கிட்டு பால் டாயில குடிச்சேன்னு சொல்லி பொய் சொல்லி மயங்கி விழுந்துடலாம். அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருவாங்க, மிச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கலாம். சோ இந்த ஐடியா வந்து வேற விதமாகவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்காத எவனா இருந்தான்னா அவனை வந்து பால் டாயில குடிக்கிறான்னு சொல்லி மிரட்டி இந்த படத்துல வந்து கஞ்சா கருப்புக்கு பண்ண மாதிரியே பண்ண வைக்கலாம். சோ இது வந்து ஒரு 2-in-1 ஐடியா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மீடியம் லெவல் ஐடியா. இந்த ஐடியா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு ஐடியா, கண்ணை திறந்து வச்ச ஒரு ஐடியாவாக இருந்துச்சு அந்த டைமில். இப்போவும் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். என்ன அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டு எழுத மறந்துட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நோட்டை தூக்கி கடைசியாக வச்சுட்டு எப்படின்னு டீச்சர் தீர்த்துறதுக்குள்ளே பீரியட் முடிஞ்சிடும், அவங்க போயிடுவாங்க. மறுநாள் வந்து ரெக்கார்டு எழுதிட்டு டீச்சர் டீச்சர் நான் நோட்டை மாற்றி வச்சுட்டேன் டீச்சர் அப்படின்னு கொடுத்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விமல் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. தலைவன் வந்து வேற லெவல் இருந்ததுல. இந்த இருக்கு டீச்சர் எழுதின நோட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. சொந்த காசு செலவு பண்ணி அடுத்தவனை மாட்டி விடுறதுக்கு ஒரு சம ஐடியா கொடுத்தது வந்து இந்த படம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டக்காரிக்கு 500 ரூபான்னு சொல்லி இவர் பேரை வந்து போட்டு அன்பளிப்பாக கொடுத்து விட்ருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்போட குடும்பத்திலேயே வந்து ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிடும். முரட்டாலும் பண்ணியிருப்பாங்க படத்தில். அடுத்த ஒரு ஐடியாவும் அக்மார்க் விமலிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ்வரை வந்து வீட்டை விட்டு வெளியில் வரைக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்லி போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு கல்யாண பத்திரிகையை மட்டும் அடிச்சு அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சொல்லி ஒரே ஒரு பத்திரிகையை மட்டும் அடிச்சு அதை வந்து வீட்டில் காமிப்பாங்க. கல்யாண பத்திரிகை பார்த்தோன்னே நம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து என்ன சொல்றது, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து அப்படியே இந்த கேரக்டருக்கு தான் அப்படி பொருந்தும். ஆனந்திக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் அடிக்கிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஐடியா முரட்ட ஐடியாஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ரோ லெவல் ஐடியாஸ். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த 3 இந்த இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தமிழ்நாடுனோட சோசியல் மீடியா பேஜஸ்லையும் தமிழ்நாடு நோ ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்கு. அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து டெய்லி டெய்லி ஜாலியாக கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ இப்போ ப்ரோ லெவல் ஐடியாவுக்கு போகலாம். இந்த ப்ரோ லெவல் ஐடியாவில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஓடிட்டு இருக்க லோடு லாரியில் வந்து ஏறி குதிச்சு அதுலேருந்து உரம் மூட்டையை திருடி அதுலேருந்து பிளாக்ல விற்று சரக்கு அடிக்கிறது. நீ ஒரு ஆர்டிஸ்ட், கிரிக்கெட் போட்டி நடத்துறேன்னு சொல்லி பேக்கரி பேக்கரியா டொனேஷன் வசூல் பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி ஒரு ரசீது நோட்டெல்லாம் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி சதுரங்க வேட்டையவே போட்டு ஆட்டையை போட்டுடலாம். கடைசியா நம்ம பார்க்க போற ஐடியா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அல்டிமேட் லெவல் லெஜெண்ட் லெவல் ஐடியா. இதை வந்து ஒன்லி விமல் கேன் டூ அந்த மாதிரியான ஒரு ஐடியா. என்னன்னா பார்ல வந்து சப்ளையர் மாதிரி நடிச்சு ஆர்டர் எடுத்து காசு ஆட்டையை போடுறது. போதையில இருக்கிறவனுக்கு வந்து அவன் கடைக்காரன்னு தெரியுமா இல்ல கலவாணி பையன் தெரியுமா, நம்ம பாட்டுக்கு போனோமா ஆர்டர் எடுத்தோமா காசை வாங்கினோமா எஸ் ஆனவமான் இருக்கலாம். ஆனா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து ஒரு மொரட்டு தைரியம் வேணும். அதை வந்து இந்த படத்துல விமல் பண்ணிருப்பாப்ல. இந்த ஐடியாக்கள்லாம் இல்லாமல் சில லைஃப் ஹேக்ஸ் கூட இருக்குது, அதுவும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்போயாவது யூஸ் ஆகலாம். என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ திடீர்னு யாருக்காவது தாலி கட்டிடுறீங்க, கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அப்படியே வெறுங்கழுத்தோட வீட்டுக்கு போனால் ஒரு ஃபீலே இருக்காது, இல்லை ஒரு கல்யாணம் ஆன ஃபீலே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாசலுக்கு போட்டிருக்க நிலக்கதவுல போட்டிருக்க மாலையை தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கல்யாண எஃபெக்ட் இருக்கும். அது ஒரு ஐடியா இந்த படத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ள வீட்டுக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்கள் ஹீரோ மாதிரி உள்ளே போந்து எவன்டாவன் என் மச்சா மேலே கையை வச்சதுன்னு சொல்லி இந்த படத்தில் வர விமல் மாதிரி பொண்ணோட
உங்களோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே எகிரி அடிச்சீங்கன்னா அப்படியே மாசா இருக்கும், குடும்பம் வந்து சுமூகமாயிரும், அப்புறம் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். ஏன் மச்சான் மேல கை வச்சிட்டீங்களா? கடைசியா வந்து ஒரு பொறுப்பு துறப்பு என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த இதெல்லாமே வந்து சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னது, அந்த படத்துல சொன்னதை தான் சொல்லியிருந்தேன். மத்தபடி இதை வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு நானும் ட்ரை பண்றேன்னு போய் என்னத்தையாவது சொதப்பி எங்கிட்டாச்சும் மிதி வாங்கினாலோ இல்ல போலீஸ் கேஸ் ஆனாலோ தமிழ்நாடுனோ கம்பெனி நிர்வாகம் பொறுப்பேற்காது என்பதை தாழ்மையோடு கூறிக்கொள்கிறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா இந்த படத்துல வந்து இப்ப நான் சொன்ன கலவாணித்தனங்களே எது உச்சகட்ட அலும்பு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கலவாணி படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றதையும் சொல்லுங்க. மறக்காம நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தமிழ்நாடோட சோசியல் மீடியா பேஜஸ் அப்புறம் தமிழ்நாடு ட்ரெண்ட்ஸ்ங்கிற சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் பிலிம் கான்டெஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம், நான் வெங்கட் பிரபு. முன்னாடி ஃபிலிம் கேமரால தான் வந்து படங்கள்னா அதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டங்கள் மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆகி வி கெட் த பெஸ்ட் ஆஃப் கேமராஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ். அதனால் வந்து இப்போது சத்யா ஏஜென்சி வந்து இது கம் அப் வித் ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். என்னென்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட், உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட நான் எங்களை மாதிரி இருக்கிற ஜூரிஸ்க்கு அந்த படங்கள்லாம் வந்து நாங்கள் அதுலேயும் சேர்ந்த ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ணி அதுக்கான அவார்ட்ஸை தரப்போகிறோம். இந்த வர ஜூன் 30 உங்களோட என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ மேக் ஷுர் தட் இட் டசன்ட் கிராஸ் 3 months. இட்ஸ் எ கிரேட் சேலஞ்ச் ஃபார் யோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐ திங்க் வாட் யூ வெயிட்டிங் ஃபார், ஜஸ்ட் கெட் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் எ மூவி. ஆல் தி பெஸ்ட். சத்யா வழங்கும் பிரம்மாண்ட மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். மேலும் விவரங்களுக்கு Mm-hmm.